டிசம்பர் மாதம் 17 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். திருப்பாடல் 100:1-5 முடிய உள்ளறை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு, அனைத்துலகோரோடு இணைந்து கொண்டு, உமை ஆர்ப்பரித்து உமை துதித்து மகிழ்ச்சி நிறை பாடலோடு உடைய சன்னிதானத்துல வந்து, அப்பா உமக்கு நன்றி பாடலை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். அப்பா, இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாளின் எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறதற்காக நன்றி ஐயா. அப்பா, சென்ற விடமெல்லாம் எங்கள் கூடவே இருந்து உடைய பணிவிடையின் தூதர்களை எங்களுக்கு முன்பதாக, எங்களுக்கு பின்பதாக, எங்களுக்கு வலப்புறமாக, எங்களுக்கு இடப்புறமாக நீர் அனுப்பி எங்களை பாதுகாத்ததற்காக, எங்களை வழிநடத்தி நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். அப்பா, அப்பா, நம்முடைய தூதர்கள் காவலாக இருந்தார்கள். அநேக மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உம்முடைய பிரசன்னத்தை இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்தோம். உம்முடைய கரம் எங்க கூடவே இருந்ததை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய இறை பிரசன்னத்திற்காக, இலை பார்தல் தரும் உம்முடைய பிரசன்னத்திற்காக, வழிகாட்டும் உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உடல் சுகத்தை கொடுத்தீரே, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்தீரே. அப்பா, நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான உலகத்தை சார்ந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அநேக நேரம் எங்களுடைய இருதயத்தில் ஒரு பாரம், எங்களுடைய இருதயத்தில் ஒரு துக்கம், அநேக மனிதர்கள் எங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் நாங்கள் விரும்பினது போல அமையாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இன்றைய நாளில் நாங்கள் சந்தித்திருக்கலாம் ஐயா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அனுமதியின்றி எங்கள் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதால் தான், உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால் தான் எப்பேற்பட்ட படையையும் எங்களால் நசுக்க முடிகிறது, எப்பேற்பட்ட போரையும் எங்களால் சந்திக்க முடிகிறது. நீர் எங்களுக்கு கொடுக்கிற அருளால, நீர் எங்களுக்கு கொடுக்கிற பலனால இந்த உலகத்திற்குரிய போராட்டத்தால் எங்களால் சந்திக்க முடிகிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் கன்னிமரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எல்லா தூதர்களுடைய உடனிருப்பு எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. அப்பா, இதோ உம்முடைய வருகையின் நாட்களில் கூட அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த எங்களை அழைக்கின்றீர். அன்றாட நாங்கள் சந்திக்கின்ற காரியங்களில், நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில், அப்பா நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களில் கூட உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து எங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தகுதியான மனநிலையோடு எங்களுடைய உள்ளம் என்னும் குடில்ல உமை வரவேற்க இன்றைய நாளில் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீராச்சா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களை கண்டித்து திருத்துகிறீர். எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாய் நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்முடைய மீட்பு திட்டத்தில் எல்லாருக்கும் பங்கு உண்டு என்பதை உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இன்றைய நாளில் மத்திய நற்செய்தியாளர் அப்பா உம்முடைய மூதாதையின் பட்டியலை எங்களுக்கு கொடுக்கிறார். யூதர்கள் இன தூய்மையை விரும்புகிறவர்கள், அதை பற்றி அவர்கள் நிறையவே பேசுவார்கள். அதனால தான் அவர்கள் அசீரியர்களோடு உறவு வைத்துக் கொண்ட சமாரியர்களை அறவே வெறுத்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்பா, இத்தனைக்கும் சமாரியர்கள் அடிப்படையில் யூதர்களாக இருந்தால் அவர்கள் அசீரியர்களோடு கலப்பு மனம் செய்து கொண்டதால் யூதர்கள் அவரை வெறுத்து தள்ளினதை நாங்கள் விவிலியத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. இத்தகைய பின்னணியோடு ஆண்டவரே, தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான உம்முடைய மூதாதையர் பட்டியலை நாங்கள் அணுகுகின்ற பொழுது அப்பா, அதில் எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் எங்களால் பார்க்க முடிகிறது. ஆமாண்டவரே, உம்முடைய பட்டியலில் ரூத்து போன்ற பிற வினத்தார் இடம்பெறுவது மட்டுமல்லாமல் தாமா, ராகா உள்ளிட்ட பாவி பெண்களும், உரியாவின் மனைவியான பத்சேபா, இறுதியில் அன்னை மரியாளிடம் பெறுவதும் எங்களுக்கு வியப்பை அளிக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய மூதாதையர் பட்டியலில் ஆண்கள் பெயர்கள் மட்டுமே இடம்பெறும் அப்படி இருக்கையில் இங்கு 5 பெண்கள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப இதன் மூலமாக மெசியாவாகிய நீர் யூதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற இனத்தார், பெண்கள், பாவிகள், சமுதாயத்துல புறம் தள்ளப்பட்டவர்கள் எல்லாருடைய மீட்புக்காகவும் தான் நீர் வந்தீர். எல்லாரும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள இடம் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவரே இதோ பிள்ளைகளாகவும் உரிமை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது ராஜா. அப்பா, தாவீதின் வழிமரபில் நீர் தோன்றியதன் மூலம் இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்ற யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்கிற அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிர்வாணங்களில் உறைந்திருப்பவர் அல்ல, இதோ இந்த வையகத்தில், இதோ எங்களுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கிறவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக எல்லாருடைய மீட்புக்காக வரலாற்றில் தோன்றிய உம்முடைய விருப்பம் நிறைவேற இதோ அநேகரை உம்முடைய கருவிகளாக இருந்து செயல்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, நாங்களும் கூட எங்களையும் கூட உம்முடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்களும் கூட பாவிகள், பலவீனம் உடையவர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள், வெறுத்தொதுக்கப்பட்ட ஆனாலும் கூட நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். எங்களையும் கூட அப்பா வாக்கு மாறாத தெய்வமாய் அப்பா உம்முடைய கருவிகளாக, இதோ உம்முடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்கிற ஒரு விசேஷித்த கருவிகளாக எங்களையும் கூட நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு வேளையில எங்களை முழுவதுமாய் உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய இயலாமைகள், உம்முடைய அன்புக்கு அருகதையற்ற எங்களுடைய நிலை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உமால கூடாத காரியம் எதெங்கிலும் உண்டோ? உமால கூடாத காரியம் ஐயா எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லையப்பா. இந்த ஜப வேலையில எங்களுடைய பாவ பலவீனங்களோடு, எங்களுடைய குற்றம் குறைகளோடு, எங்களுடைய இயலாமைகளோடு, எங்களுடைய கடந்து வந்த கரடுமருடான பாதைகளோடு உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. உம்முடுக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு நாங்கள் நீதிமான்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், சிந்தனையினால, சொற்களினால, செயல்களினால. அப்பா, உம்முடைய அன்புக்கும் சகோதர அன்புக்கும் எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்பது எங்களுடைய நிலைவில் உள்ளது ஆண்டவரே. தாவீது ராஜா சொல்வது போல, பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் என்று சொல்லி பாவ நிலை அறிக்கையிட்டு, இதோ புதிய இருதயத்தை எனக்கு தந்தருளும், தூய ஆவி என்னிடம் இருந்து அகற்றி விடாதையும் என்று சொல்லி அப்பா உம்மிடம் வாஞ்சையோடு கேட்பது போல, இந்த இரவு வேளையில நாங்களும் கூட தாவீது ராஜாவோடு இணைந்து எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு, உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளி விடாதையும், உடைய தூய ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி உடைய இரக்கத்திற்காக நாங்கள் உடைய சன்னிதானத்துல வருகிறோம் ஐயா. எங்களுடைய நாவினால் அநேகருடைய இருதயத்தை நாங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். எங்களுடைய சிந்தையினால அப்பா உமக்கு எதிராக நாங்கள் சிந்தித்திருக்கலாம் ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்திற்கு எதிராக நாங்கள் இன்றைய நாளில் நடந்து உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கலாம். இந்த ஜப வேலையில அப்பா எங்களை தாழ்த்தி, எங்களை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக சந்திப்பீராக. இரக்கமுள்ள தெய்வமே, நீர் எங்களுடைய பாவங்களை கருத்தில் கொள்வீராகில் யாரப்பா உமக்கு முன்பதாக நிற்க முடியும்? யார் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க முடியும்? அப்பா, இதோ இந்த நவ நாட்கள்ல உடைய திரு வருகைக்கான அப்பா உடைய பிறப்புக்கான ஆயத்தமான இந்த நவ நாட்கள்ல இரண்டாம் நாள்ல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசை எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா குப்பை கூலங்களையும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களையும் வேரோடு எடுத்து போட்டு விட்டு, எங்களுடைய இருதயத்தை உமக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக, நீர் தங்கி வாழுகிற ஆலயமாக, நீர் பிறக்கின்ற ஒரு குடிலாக எங்களுடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக. இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு ஏமாற்றங்களோடு, கண்ணீர் கவலைகளோடு, வேதனைகளோடு, இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு, கரடுமருடான பாதைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வழியின்றி நிலைகுலைந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே, சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், பெற்றோர்களால் அன்பு செய்யப்பட முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இதோ எனக்கென்று என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்க எனக்கென்று யாரும் இல்லை, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் வழிகளை, என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. இதோ நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகள், இதோ என்னை பெற்றெடுத்த என் பெற்றோர்கள், இதோ என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை அன்பு செய்யவில்லை, என் வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கூட உடன் பயணிக்க துணிவதில்லை என்று சொல்லி வெறும் ஏமாற்றத்தையும் வெறும் கண்ணீரையும் கண்டு கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை இதோ உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள், மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவர்கள், நாளுக்கு நாள் ஐசியுல மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி
வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில என்ன நோய் என்று கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, எல்லாம் முடிந்து விட்டது, இனியும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் கூட கண்ணோக்கி பார்ப்பீராக. வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்தது நிமித்தமாக எல்லாம் முடிந்து விட்டது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி வாழ்க்கையில அப்பா ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஜப வேலையில இயேசுவே, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை பரலோக பூல ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுவீராக. தாவீதின் திறவுகளை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரே, என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட வேண்டிய கதவுகளை அடைத்துவிட்டு திறக்கப்பட வேண்டிய கதவுகளை திறந்து விடுவீராக. அப்பா, உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக. சமாதானமற்று இருக்கிற உள்ளங்களில் ஒரு சமாதானம் நிரம்புவதாக. அப்பா, பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் குடிகார கணவனால் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், அப்பாவுடைய அன்பு இல்லாமல், அம்மாவுடைய அன்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பெற்றோர்கள் ஒன்று சேர மாட்டார்களா, தன்னுடைய பெற்றோர்கள் ஒருவரை அன்பு செய்ய மாட்டார்களா, என் குடும்பம் மீண்டும் இணைந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழாதா என்று சொல்லி சமாதானத்திற்காக இயங்குகிற குழந்தைகள், குடும்பங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, திரு குடும்பத்தை போல ஒருவரை ஒரு விட்டு கொடுத்து அன்பு செய்து அப்பா சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைய ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு வேளையில எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், அப்பா எங்களிடம் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஒரு நல்ல வரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இந்த இரவு வேளையில ஒவ்வொருவருடைய கண்ணி நிறைந்த மன்றாட்டிற்கும் பரலோகத்திலிருந்து என் தகப்பன் பதில் கொடுப்பீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் நிம்மதியாய் மடியில படுத்து உறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழிநடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருளறிந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே, வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.